हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल ईजी वे टू इंग्लिश। पीजीटीआरबी एग्जाम का है, इंग्लिश लिटरेचर स्टूडेंट्स का है। मेन द वीडियोस போட்டுட்டு இருக்கோம். எஜுகேஷனல் சைக்காலஜி ஜிகேயோ சைடு பை சைடா வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எஜுகேஷனல் சைக்காலஜில 4th யூனிட் ஒன் வேர்ட் क्वेश्चंस தான் கொஞ்சம் क्वेश्चंस கொடுத்தேன். இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தரணும்னா நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை வீடியோஸ் பார்த்து பயன்பெறலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம். யூனிட் ஒன்ல டீட்டெயில் ஸ்டடி சார்சஸ் ப்ரொலாக் டு த கேன்டபரி டேல்ஸ் வந்து பார்த்தோம். இங்கிலீஷ் மேஜரில் அவனோட ஜஸ்ட் ரீகேப் என்னங்கிறது பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டெய்ல் சொல்லியிருக்காங்கன்னு படித்தோம். யார் யார் என்னென்ன ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் ப்ரோஸில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் யாருன்னா பார்சனும் சாசரும். சாசர் என்ன ஸ்டோரி சொல்லியிருக்காருன்னா ஒரு ஸ்டோரியோ நேம் சர் தாமஸ் நோ ஸ்டோரி டெய்ல் ஆஃப் மெலிபரின். சர் தாமஸை பற்றிய ஸ்டோரியும் டெய்ல் ஆஃப் மெலிபரினும் ப்ரோஸில் சொல்லியிருக்காரு. பார்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆன் டெட்லி சென்ஸ், அவர் சொன்ன ஸ்டோரி டெட்லி சென்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் சொன்ன ஸ்டோரி தான் ப்ரோஸ் ஸ்டைலில் இருக்குது. அதுக்கடுத்து கிளக் ஸ்டைல் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காரு, கிளக் ஸ்டைல் இஸ் அபவுட் கிரிசல்டா. மர்ச்சன்ட் ஸ்டைல் இஸ் அபவுட் அன் ஓல் ஹஸ்பண்ட் ஜான்வரி அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் மே. மில்லர் ஸ்டைல் இஸ் அபவுட் டல் விட்டர் கார்பெண்டர். அப்போ and his wife and his two suitors. Reeve was a story edha patti irukana, tells a story about a cuckolded summoner. Prayer story of an extraordinary summoner. Prayer yaar patti sonnaarna extraordinary summoner patti. Adukku summoner eppadi respond pannaarna, summoner responds to the tale of Prayer who is a fought among his brethren. Prayer story, prayer is na irukadha devotional lady, adanalae she tells about a devotional tale of pious Christian child. ஒரு கிறிஸ்டியன் சைல பற்றி சொல்லியிருக்காங்க. இதான் வந்து இதனோட ரீகேப், சார்சஸ் ப்ரலாக் டு த கேன்டபரி டேல்ஸோட ரீகேப். இதை வந்து டிஸ்கஷன் நடந்த இடம் டெபார்ட் இன். நீங்கள் என்ன செய்யணும்னா இன்ஸ்னு ஒரு ஹெட்டிங் போடணும். ரெஸ்டாரண்ட்ஸ் ஒவ்வொரு யூனிட்டில் உள்ள பிளேயில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்லாம் வந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு பிளேக்கும் அது டிஃபர் ஆகும். அதனால் நம்ம என்ன செய்யணும், இன்ஸ்னு ஒரு ஹெட்டிங் போட்டு எந்த பிளேயில் எந்த இன்ல எந்த இன்சிடென்ட் நடந்துச்சு எது ரெஃபர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத படிச்சிங்கன்னா அங்கே நிறைய வந்து கொஷின்ஸ் கேட்குறல. அந்த மாதிரி இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஷின், நிறைய இன்ஸ் நேம் கொடுத்து இந்த பிளேயில் நடந்த இந்த இன்சிடென்ட் நடந்த பிளேஸ் வந்து இந்த இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எந்த பிளேயில் நடந்துச்சுன்னு கேட்கலாம், அல்லது அந்த இன்னோட நேமெல்லாம் கொடுத்துட்டு இது எந்த பிள்ளையில் நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். இப்படி வந்து கொஷின்ஸ் வந்து மாற்றி கேட்கலாம். நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு காலம் போட்டு தனியாக எழுதிடணும், ஆத்தரோட நேமு ஒர்க்கு இன்ஸ். அப்படி படிச்சிங்கன்னா கீவேர்டு வச்சு கோட் வேர்டு வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா ஸ்பென்சர். ஸ்பென்சரை பற்றிய பயோகிராஃபியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எட்மண்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிறவரு, அவரோட பயோகிராஃபியை பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஷார்ட் நோட்ஸ், ஸ்பென்சரை பற்றிய ஷார்ட் நோட்ஸ். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1552. அவரோட நேட்டிவ் பிளேஸ் லண்டன். வாட் வாஸ் ஹி, அவர் யாருன்னா ஹி வாஸ் அ ஸ்காலர் ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிஸ். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்காலராக இருந்தார். அவர் ஸ்கூலிங் எங்கே நடந்துச்சுன்னா மர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல். நேம் ஆஃப் த ஸ்கூல் மர்ச்சன்ட் டெய்லர். அவர் எழுதின ஒரு ஒர்க்கு ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர், எழுதின இயர் 1576. அவர் எழுதினது 12 பாஸ்டரல் போயம்ஸ் ஒன் ஃபார் ஈச் அதர். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் இஸ் டெடிக்கேட்டட் டு ஃபிலிப் சிட்னி. என்ன பர்பஸ்க்காக ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் எழுதினார்னா அவர் ஃபிலிப் சிட்னிக்காக எழுதினார். அவருக்கு அதை டெடிக்கேட் பண்ணார். கிங் ஹென்ரி 8 அவருக்கும் ஆன் வயலின் அவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் வந்து அக்செப்ட் பண்ணலை. குயின் எலிசபெத் அந்த அப்போ ரூல் பண்ணவங்க குயின் எலிசபெத் அவங்க சப்போர்ட்டர் ஆஃப் ப்ரொட்டஸ்டாட்டிசம். அதனால்
குயின் எலிசபெத் பர்த்டே ஜான் வைக்கிஃப் அவரோட ஒர்க்கெலாம் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்பென்சரோட ஒர்க்கு எ வியூ ஆஃப் த ஸ்டேட் அயர்லாண்ட் எபிக்ஸ் 12 எபிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸ்பென்சர் வந்து கம்ப்ளீட்டட் 6 poems கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஃபேரிக்வின்னா ஃபர்ஸ்ட் பாயிம் ஃபேரிக்வின் பப்ளிஷ் பண்ணது 1590. அதெல்லாம் புக் 1, 2, 3 வந்து 1590 எழுதினார். அதுக்கடுத்த மிடில் ஏஜில் 4, 5, 6 இடையில விட்டுட்டு 1596 புக் நம்பர் 4, 5, 6 இதெல்லாம் எழுதியிருக்காரு. 7th book 1609 எழுதியிருக்காரு. இது தவிர சானட்ஸ் எழுதியிருக்காரு. அமரத்திங்கிற லவ் சானட், அதில் வந்து எவ்வளோ சானட்ஸ் இருந்துச்சு, அமரத்தி அப்படிங்கிறது ஒரு சானட், 109 சானட்ஸ். ஸ்பென்சரோட அனதர் ஒர்க் என்னென்னா அஸ்ட்ராஃபல். அஸ்ட்ராஃபல்ங்கிறது ஒரு எலிஜி. எலிஜி யாருக்காக எழுதப்பட்டதுன்னா பிலிப் சிட்னிக்காக, அவரோட டெத்து, அதுக்கு வந்து இரங்கல் பண்ணி எழுதுறது. இதே போல் ஒரு பொயட் வந்து எழுதி எழுதியிருக்காரு, யார்னா மில்டன். மில்டன் எழுதின எழுதி பேர் லிசிடஸ். அவர் யாருக்காக எழுதியிருக்காருன்னா டெத் ஆஃப் எட்வர்ட் கிங். எட்வர்ட் கிங்கோட இறப்புக்கு ஒரு எழுதி எழுதினார், அதனோட நேம் தான் லிசிடஸ். எழுதின பொயட்டு மில்டன். கிரே ஒரு எழுதி எழுதியிருக்காரு, அவர் எழுதின எழுதி பேர் எலிஜி ரிட்டன் இன் ஏ கண்ட்ரி சர்ச்யார்ட். தாமஸ் கிரே வந்து எலிஜி ரிட்டன் இன் ஏ கண்ட்ரி சர்ச்யார்ட். இது யாருக்காக எழுதுனாங்கன்னா ஃபார் ரஸ்டிக் பீப்புள். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 1588 டிஃபீட் ஆஃப் ஸ்பானிஷ் ஆர்மடா. அதுக்கப்புறம் ஃபேரிக்வின். ஃபேரிக்வினோட பற்றிய டீட்டெயில், ஃபேரிக்வின்கிறது அலிகாரிக் எபிக். ஃபேரிக்வின்கிறது ஒரு எபிக், ஒரு காவியம். அது ஃபேரிக்வின் எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஃப்ரம் மிராக்கிள் பிளே சின்ங்கிற ஒரு மிராக்கிள் பிளேலேருந்து எடுக்கப்பட்டது. அதனோட சோர்ஸ் அது. இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன், எதுலேருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க, தனியாக ஒரு ஹெட்டிங் போட்டு ஒர்க் அண்ட் சோர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் போட்டு அப்பப்போ வர பாயிண்ட்ஸ்லாம் சைட் பை சைடாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்பென்சர் வாஸ் அனிமேட்டட் பை ஹை மாரல் பர்பஸ் கம்பைன் வித் திஸ் பொய்டிக் பவர். என்னென்னா குயின் எலிசபெத் கிராண்டட் கிம் அண்ட் ஆனிட்டி ஃபார் பிக்சரிங் ஹர் அஸ் க்ளோரியானா. குயின் எலிசபெத்தை க்ளோரியானாவோட கம்பேர் பண்ணி பிக்சரைஸ் பண்ணி கொடுத்தனால அவருக்கு வந்து என்ன செய்யிருந்தாங்க, குயின் எலிசபெத் ஆனிட்டி, அதுக்கு ஒரு ஃபண்டு மாதிரி கொடுத்தாங்க. க்ளோரியானா ஃபேரிக்வின் ரெப்ரசன்ஸ் குயின் எலிசபெத். இப்போ இதில் தான் இவரோட இதை பற்றி கொடுத்துருக்கு, பொய்டிக் கேரியரை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இனிமேல் நம்ம ஸ்பென்சர்ஸ் ஃபேரிக்வினை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் சில இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா, பப்ளிஷ் ஆன இயர் 1579. ஸ்பென்சர்ஸ் வந்து எப்படி அதில் அப்பியர் ஆயிருக்குன்னா அஸ் காலின்ஸ். ஸ்பென்சர் அப்பியர்ஸ் அஸ் காலின்ஸ். அதனோட சப்ஜெக்ட் மேட்டர் வந்து என்னென்னா கேலண்டர். அதனோட ஸ்பென்சர்ஸ் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரோட தீம்னா லேமெண்ட் ஆஃப் அன்ஹாப்பி லவர். இதில் ஃபஸ்ட் தீம். செகண்ட் திங் என்னென்னா டிபேட் பிட்வீன் யூத் அண்ட் யங் ஏஜ், யூத்துக்கும் ஏஜுக்குள்ள டிபேட். தேர்ட் ஒன் வந்து சாங் கண்டெஸ்ட் ஃபார் ரஸ்டிக் ப்ரைஸ், த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பொயட் அன் ரிவார்டட், தீம் ஆஃப் க்ரோத் அண்ட் டிகே, ஹோப் ஆஃப் பிளாஸ்டிங்ஸ் மைண்ட். ரஸ்டிக் ப்ரைஸ் இதை பற்றியும் பண்ணியிருக்காங்க. ஸ்பென்சர் ஆஃப்டர் பப்ளிகேஷன் ஆஃப் ஷெப்பர்ட் ஆஃப் காலண்டர் அப்பாயிண்டட் செக்ரட்டரி டு நியூ கவர்னர் ஆஃப் அயர்லாண்ட். அப்போ உள்ள காலத்தில் நியூ கவர்னர் ஆஃப் அயர்லாண்டை வந்து இருந்தவர் யாருன்னா லார்ட் கிரே ரி வில்ஸ்டன். லார்ட் கிரே ரி வில்ஸ்டனுக்கு செக்ரட்டரியாக அப்பாயின் பண்ணப்பட்டார். எதனால், அவரோட பப்ளிகேஷன் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டருக்கு பின்னாடி அவர் வந்து ஒரு பிரிண்டரை வந்து கண்டுபிடிச்சார் ஃபார் 3 books ஆஃப் ஃபேரிக்வின். அப்புறம் குயின் எலிசபெத் கிராண்டட் ஹிம் எ பென்ஷன் ஆஃப் 50 pounds a year. ஒவ்வொரு வருஷமும் 50 pounds வந்து
ஸ்பென்சருக்கு பென்ஷனாக கொடுத்தார். ஏன்னா அவர் வந்து குவீன் எலிசபெத்துக்கு ப்ரைஸ் பண்ணி பண்ணல. ஸ்பென்சர் வந்து சானர்ஸ் எழுதியிருக்காங்க, 108 சானர்ஸ் எபித்தலாமீன்ங்கிற ஒரு எழுதியிருக்காங்க. எபித்தலாமீன்ங்கிறது இஸ் த கிஃப்ட் டு ஹிஸ் பிரைட், த போயட் ஹேஸ் மெலடி, ஹி யூஸ் மியூசிக்கல் பவர். எபித்தலாமீன்ங்கிறது அவர் பிரைடுக்காக எழுதப்பட்ட ஒரு போயம். ஏர்ல் ஆஃப் வர்செஸ்டர் அட் த பிரைடிங் ஸ்பென்சர் ரோட் புரோத்தலாமீன் டு செலிப்ரேட் த மேரேஜ் ஆஃப் ஏர்ஸ் டூ டாட்டர்ஸ் லேடிஸ் எலிசபெத் அண்ட் கேத்தரின் சோமர்செட். எபித்தலாமீன் எழுதினது அவரோட பிரைடுக்கு, அவரோட ஒய்ஃபுக்கு கிஃப்ட் எழுதுனது. ஆனால் புரோத்தலாமீன் வந்து அவர் எதுக்காக எழுதினார்னா, ஏர்ல் ஆஃப் டூ டாட்டர்ஸ் டாட்டர்ஸோட லேடிஸ்க்காக எழுதப்பட்டது, எலிசபெத்துக்காகவும் கேத்தரின் சோமர்செட்காகவும். ஸ்பென்சர் வந்து இங்கிலாண்டு இருந்த இயர் 1596. லாஸ்ட் 3 புக்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணாங்க ஃபேரி குவீனில். த ஃபேரி குவீனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க, அபவுட் த ஐடியல் நைட், 12 குவாலிட்டிஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் ஜுவல்ரி. ஸ்பென்சர் குட் கம்ப்ளீட் ஒன்லி 6 புக்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 7th புக்கு ஃப்ராக்மெண்ட்டாக இருந்துச்சு. 3 புக்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் சரியா, 3 புக்ஸ் 1590ல, 4th to 6th 1596, 7th புக்கு 1609. இதுதான் புக்கோட ஹிஸ்ட்ரி. அடுத்து ஸ்பென்சர்ஸ் ஃபேரி குவீனை பற்றிய சில டீட்டெயில்ஸு பார்ப்போம். அதில் உள்ள கேரக்டர்ஸ், ப்ரின்ஸிபல் கேரக்டர்ஸ் ஃப்ரம் புக் 1 ஃபேரி குவீன் யார் யார் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ப்ரின்ஸிபல் கேரக்டர்ஸ் க்ளோரியானா, க்ளோரியானாங்கிறது தான் ஃபேரி குவீன். ரெப்ரசன்ஸ் குவீன் எலிசபெத், குவீன் எலிசபெத்தை வந்து க்ளோரியானா அப்படிங்கிற அளவு லெவலுக்கு கொண்டு அவர் ஒரு அந்த குவீன் எலிசபெத்தை ஒரு கேரக்டராக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். செகண்ட் கேரக்டர் ரெட் கிராஸ் நைட், ரெட் கிராஸ் நைட்டை வந்து இதில் இதாக அவரோட சிம்பிள் என்னென்னா ஹோலினஸ் உனா, உனா ரெப்ரசன்ஸ் ட்ரூத் அண்ட் ரிலிஜன். ஆர்கிமாகோ வந்து கன்னிங் மெஜிஷியன், ஆர்கிமாகோ இது ஒரு கேரக்டர், அவர் ஒரு மெஜிஷியன். தசாங்கிறது ஒரு விச், சூனியை கறிஞ்சிடுவாங்க. ரெப்ரசன்டிங் ரோமன் கத்தோலிசிசம், ரோமன் கத்தோலிசிசத்தை இன்சிஸ்ட் பண்ணுற ஒருத்தராக இருந்தாங்க. ஆர்த்தர் வந்து ஒரு கிங். இதில் சான்ஸ் ஃபாய் அண்ட் சான்ஸ் லைன் ரெண்டு பிரதர்ஸ் இருந்தாங்க. சான்ஸ் ஃபாய்ங்கிறவர் நோ ஃபெய்த், அவருக்கு நம்பிக்கை இல்லாதவர். சான்ஸ் லாய்ங்கிறவர் மேன் விதவுட் லா, லாவே இல்லாதவர். எரர், எரருங்கிறது ஒரு கேரக்டர், அது ஒரு மான்ஸ்டர், ஒரு வித்தியாசமான க்ரீச்சர். ஹாஃப் உமன் ஹாஃப் சர்பன் ஆர் காக்லே, காக்லியோ அவரோட அப்பியரன்ஸில் ஹாஃப் பண்ணது வழி உடம்புல பாதி பகுதி உமனாக இருக்கும், பாதி பகுதி சர்பண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சாம்பியன் அண்ட் நைட் ஆஃப் த சேம். ஸ்பென்சர் சேஸ் கிரைஸ்ட் சேவ்ஸ் எவ்ரிபடி ஃப்ரம் டெம்டேஷன். ஃபிடஸா, ஃபிடஸாங்கிற ஒரு கேரக்டர், டாட்டர் ஆஃப் த எட்வர்ட் எம்பரர். ஃப்ராடூட் பிளாங், ஃபிரடஸா மைனர் கேரக்டர்ஸ், இதில் சில மைனர் கேரக்டர்ஸும் இருக்குது. மேஜர் கேரக்டர்ஸ் எதுனா க்ளோரியானா, ரெட் கிராஸ் நைட், உணவு, ஆர்கிமாகோ, தசா, ஆர்த்தர், சான்ஸ் ஃபாய் அண்ட் சான்ஸ் லாய். நெக்ஸ்ட்டு ஹோலினஸ் ஷுட் கப்பிள் வித் ட்ரூ ரிலீஜன். பேலஸ் ஆஃப் ப்ரைட் குவீன் லூசிஃபரா, 6 கவுன்சிலர்ஸ் இவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, 6 கவுன்சிலர்ஸ் இருந்தாங்க. யார் யாருன்னா ஐடில்னஸ், இது வந்து ஜஸ்ட்டு சிம்பாலிக்காக அந்த கேரக்டர்ஸை பூராமே சிம்பலைஸ் பண்ணி வந்திருக்கு. ஐடில்னஸ், கிளட்டனி, லீக்கரி, என்வி, ராத் சரியா. ஈஸ்குல எட்டஸ் கேன் பிரிங் பேக் டு நைட். தசா, ரெட் கிராஸ் நைட், ட்ராப், உனா இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சயின்ஸ் லாய். உனாங்கிற கேரக்டரையும் சயின்ஸ் லாயோட கண்ட்ரோலுக்கு அண்டராக இருக்குது.
King Arthur fought and brought back to Red Cross knight. He runs away from a terrible man. என்னோட ஸ்டோரியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Spencer's Fairy Queen. Summary. Introduction in 4 stanzas. His themes like swords and adventures of knights and gentle deeds of ladies, sacred muse, commanded him to write poetry dealing with war and love. இதனோட தீம் என்னென்னா வார் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் நைட், சாகசங்கள், அந்த நைட்ஸ் போர் வீரர்களோட சாகசங்களும், ஜென்டில் டீட்ஸ் ஆஃப் லேடிஸ், லேடிஸோட ஜென்டில் டீட்ஸ். இது வந்து ஒரு யார் சொன்னாங்கன்னா சேக்ரட் மியூஸ், மியூஸ்ங்கிறது காடஸ் ஆஃப் பொயிட்ரி. அவங்க வந்து இவனை கமாண்ட் பண்ணி இந்த மாதிரி நீ ஒரு பொயிட்ரி எழுதுனால அவர் எழுதுறாரு. குளோரியானா ஸ்பென்சர் அப்பீல்ஸ் டு சீலோ த மியூஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி டு கம் டு ஹிஸ் எய்ட் டு ரிவீல் ஹிம் த ஹிஸ்ட்ரி ஆஃப் நைட் அட்வென்ச்சர்ஸ் பர்டிகுலர்லி தட் ஆஃப் பிரின்ஸ் ஆர்தர். இவர் என்ன ஒரு அப்பீல் விடுறாரு, என்ன ஒரு ரெக்வெஸ்டேஷன் விடுறாருன்னா, சைலோ, சைலோங்கிறது யாருன்னா மியூஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரிக்கு ஒரு மியூஸ் வந்து காடஸ் வந்து யாருன்னா சைலோ. சைலோட சொல்லி இந்த நைட்டோட ஹிஸ்ட்ரியே வந்து எனக்கு அட்வென்ச்சரஸ், அவனோட சாகசங்கள்லாம் எனக்கு சொல்லணும், எஸ்பெஷலி பிரின்ஸ் ஆர்தரை பற்றி நீங்கள் எனக்கு கொஞ்சம் அவங்களோட ஹிஸ்ட்ரி எனக்கு சொல்லணும்னு தெரியிருக்காரு. கியூபிட், கியூபிட்ங்கிறது யாருன்னா ஸ்பென்சர் அப்பீல்ஸ் டு கியூபிட் மேட் ஆர்தர் டு ஃபால் இன் லவ். ஃபஸ்ட் புக் வந்து என்ன எத்தனை இருக்கா, 12 கேண்டாஸ் இருக்கு. 12 கேண்டாஸில் டீல்ஸ் வித் த லெஜெண்ட் ஆஃப் நைட் ஆஃப் த ரெட் கிராஸ் நைட். ஃபஸ்ட்டு 12 கேண்டாஸ் இருக்குது, 12 கேண்டாஸும் நைட்டை பற்றி சொல்கிறாங்க. அவர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா ஹோலினஸ். ஜென்டில் நைட் கேண்டாஸ் 1, ஜென்டில் நைட் இன் ஃபுல் ஆமர் ரைடிங் இன் ஸ்பிரிட்டட் ஹார்ஸ். அவர் எதில் வர்றாருன்னா ஸ்பிரிட்டட் ஹார்ஸ், ஹார்ஸ் வந்து ரொம்ப ஸ்பிரிட்டடாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக. அவர் அவரோட அப்பியரன்ஸ் பேர்ஸ் ரெட் கிராஸ் இன் மெமரி ஆஃப் லார்ட். அந்த லார்டோட மெமரி வச்சு என்ன செய்கிறார், ஒரு கழுத்தில் ஒரு ரெட் கிராஸ் போட்டிருக்காரு. ஷீல்டு, அவரோட ஷீல்ட்லேயுமே ரெட் கிராஸ் இருக்குது. நைட் எப்படிப்பட்டவர், அவரோட கேரக்டர் எப்படின்னா பிரேவ், வேர்ச்சுவஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல், நல்ல உண்மையானவராக இருப்பார், பிரேவாக இருப்பார். அடுத்த கேரக்டர் குளோரியானா. குளோரியானா இன்ஸ்ட்ரக்டட் நைட் டு டெஸ்ட்ராய் எ ஹாரிபிள் ட்ராகன், ஒரு பயங்கரமான ட்ராகன் இருக்கு, நீ அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும், அழிக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது யாருன்னா குளோரியானா. உணா வந்து ட்ரூத், உணா வந்து எப்படி இருக்குன்னா அவர் சிம்பிளைஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ட்ரூத். ரைடிங் ஆன் ஏ ஒயிட் ஆஷ், உணா வந்து எதில் வர்றாப்புனா ஒயிட் ஆஷ், ஏஎஸ்எஸ் ஆஷ், ஆஷ்னா என்ன வலுதெல்லாம். உணாஸ் பேரண்ட்ஸ் இம்ப்ரெசன் பை பியர்ஸ் ட்ராகன், உணாஸ் பேரண்ட்ஸ் இம்ப்ரெசன் பை பியர்ஸ் ட்ராகன். ட்ராகன் இருக்கார்ல, அந்த ட்ராகன் வந்து உணாவோட பேரண்ட்ஸை சிறப்படுத்தி வச்சுருக்காங்க. உணாவை வந்து அக்கம்பனி பண்ணது யாருன்னா டுவாஃப், குட்டி குட்டி குள்ளர்கள் சொல்லுவாங்க டுவாஃப். டியூ டு ஸ்டார்ம் தே டேக் ஷெல்டர் இன் ஃபாரஸ்ட், அங்கே போகிற வழியில் ஒரு புயல் வந்தனால ஃபாரஸ்டில் காட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க அந்த டுவாஃபும் உணாவும். உணா நைட் அப்ரோச் த டென் ஆஃப் மாஸ்டர் மான்ஸ்டர் எரர், ஹாஃப் உமன் ஹாஃப் ஸ்னேக் சரௌண்டட் பை மெனி லிட்டில் சக்கிங் மில்க். யாருன்னா ஹாஃப் உமன் ஹாஃப் ஸ்னேக் வடிவுள்ள ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அந்த மான்ஸ்டரோட டென்னில் உணவும் நைட்டும் போகிறாங்க. இது யாருங்கிறது தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. மான்ஸ்டர் ஹோல்கி வித் இஸ் டெயில், அங்கே போகும்போது அந்த மான்ஸ்டர் தெரியாமல் போகிறப்ப அவன் வந்து அந்த ஸ்னேக் என்ன செய்யுதுன்னா உடம்பு வந்து தன்னோட இவனோட உடம்பு, யாரோட உடம்பு, அது நைட்டோட உடம்பை தன்னோட உடம்பால் பூரா சுற்றி டைட் பண்ணிடுது. உணா அட்வைசஸ் நைட் டு ஸ்ட்ராங்கிள் ஹிம் வித் ஃபேஸ், த மான்ஸ்டர் வாமிட்ஸ் மெனி ஃபவுல் திங்ஸ், லம்ஸ் ஆஃப் ஃப்ளஷ், டோட்ஸ், புக்ஸ் அண்ட் பேப்பர்ஸ். அது வாயிலிருந்து நிறைய வந்து கக்குது, எதெல்லாம் கக்குதுன்னா ஃப்ளஷ்ஷு, டோட்ஸு, புக்ஸு, பேப்பர்ஸ். த லேடி கங்க்ராச்சுலேட் த நைட்ஸ் ஆன் தி சக்ஸஸ். லேடி கக்குனாலும் இது என்ன செய்யறான், வின் பண்ணிடலாம். ஒன்று இந்த லேடி என்ன செய்கிறான், அது கங்க்ராச்சுலேட் பண்ணுறான். ஆர்கிமாகோங்கிறது அண்ட் ஓல்டு மேன் நைட் மெட் ஜென்டில் ரெஸ்பெக்டபிள்.
இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டாஸ். ஃபஸ்ட்டு கேண்டாஸில் நைட் போகிறது, உணாவோட பேரண்ட்ஸை இம்ப்ரெஷன் பண்ணுறது, இவங்க ஒரு ஃபாரஸ்டில் வந்து ஸ்டாமில் அங்கே வந்து ஷெல்டர், அங்கே வந்து தங்குறது, அங்கே ஒரு மான்ஸ்டர் ஒன்னோட ஃபைட் பண்ணுவாங்க நைட்டோட, நைட் வந்து அவனை வந்து வென்றது, இதுதான் அவனை தோக்கடிக்கிறது, இதுதான் வந்து ஃபஸ்ட் கேண்டாஸ். செகண்ட் கேண்டாஸ் ரிட்டர்ன் ஆஃப் ஃபால்ஸ் ட்ரீம் ஃபால்ஸ் லேடி. இது என்னென்னா ஃபால்ஸ் ட்ரீமை பற்றி இருக்காது, ஃபால்ஸ் லேடி ஆர்க்கிமாகோ. ஆர்க்கிமாகோங்கிறது ஷோஸ் ஆர்க்கிமாகோங்கிறது கேரக்டர் யாரையும் நம்ம பார்த்துருக்கோம், மெஜிஷியன். மெஜிஷியன் என்ன செய்கிறான்னா, உணவை மாதிரி ஒரு ஃபால்ஸ் கேரக்டரை உருவாக்கி இன் கார்னல் பிளஷர் வித் யங் ஸ்கொயர். உணா வந்து ஸ்கொயரோட வந்து அவள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை, ஒரு ஃபால்ஸ் பிக்சரை உருவாக்கி யாருக்கு காமிக்கிறான், நைட்டுக்கு. ஸோ ஆர்க்கிமாகோ அசின்ஸ் ஃபிகர் ஆஃப் ரெட் கிராஸ் நைட் டு மிஸ்லீட் ஹர் அகெயின். அவள் அங்கே இருக்கான்னு நினச்சிட்டு உணவை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி ரெட் கிராஸ் நைட் எடுக்கிறான், பின்னாடி போகிறான். சான்ஸ்லாய் நோன் அஸ் தசார் த நைட் கெட்ஸ் கில்டு. தசா டெல்ஸ் தட் ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் அன் எம்பரர். தசா வந்து என்ன சொல்கிறா, நான் ஒரு டாட்டர் ஆஃப் யுவர் எம்பரர், ஒரு ராஜாவோட ஒரு டாக்டர். சான்ஸ்லாய் அண்ட் ஜான்சா ஹர் பிரதர்ஸ். தசா சொல்கிறேன், நான் ஒரு பெரிய ராஜாவோட பொண்ணு, எனக்கு எனக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க, சான்ஸ்லாய் அண்ட் சான்ஸ் ஜாய். நைட் ஃபீல் சாரி ஃபார் அண்ட் ஆஸ்கர் டு ஸ்டே வித் யூ. இப்படி தசா சொன்னோடனே சரி நீ இப்படி இருக்கேன்னு சொல்லி சரி என்னோட ஸ்டே பண்ணுன்னு சொல்கிறான். அதுக்கடுத்து த நைட் அண்ட் தசா டேக் ஷெல்டர் அண்டர் டூ ட்ரீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டூ ஹியூமன் பீயிங்ஸ். நைட்டும் தசாவும் என்ன செய்கிறாங்க, ஒரு மரத்தடியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருந்தால் அந்த ரெண்டு மரமும் ஹியூமன் பீயிங்ஸாக மாறுது. ரடுபியா டெல்ஸ் த நைட் தட் ஹீ அண்ட் ஹிஸ் மாஸ்டர் ஹவ் ரெடியூஸ் டு தேர் ப்ரெசன்ட் ட்ராஜிக் ஃபேட் பிகாஸ் ஆஃப் தசாஸ் ஜலசி. ஜலசி தசாவோட ஜலசியால் தான் இது பண்ணுறாங்க, இப்படி மாறிட்டான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். லேடி உனா இஸ் சர்ச்சிங் ஃபார் ஹர் நைட். அவன் வந்து உணா இப்படி கண்டுபிடிச்சிட்டா வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனப்போ உணா வந்து நைட்டை தேடி அலையிறான். உணா மீட்ஸ் ஏ கேர்ள் நேம்டு அபசா. அபசாங்கிற கேர்ளை உணா மீட் பண்ணான். அபசாஸ் மதர் கார்சிகா எ மேன் என்டர்ஸ். அபசாஸோட மதர் வந்து கார்சிகா. அப்போ ஒருத்தர் நுழையிறான், அவன் பேர் கிர்க்ரா ஃபைன். அவரோட பேர் கிர்க்ரா ஃபைன். ஹிஸ் பிஸ்னஸ் இஸ் டு பிளண்டர் சர்ச்சஸ். அவன் வந்து என்னென்னா சர்ச்சுக்கு அகென்ஸ்டாக இருப்பான். அந்த சர்ச்சோட ப்ரீச்சிங் பிரச்சாரங்கள் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. டு அவன் கிர்க்ரா ஃபைன்ஸ் டெத், குரோசிரா மீட்ஸ் ஆர்க்கிமாகோ. ஆர்க்கிமாகோ அஷர்ஸ் த ஃபிகர் ஆஃப் த ரெட் கிராஸ் நைட் அண்ட் உனா இஸ் ஓவர் தேர் டு சீ ஹர் நைட். ஒரு வழியாக ரெண்டு பேரும் மீட் பண்ணிடுறாங்க. அடுத்து ஆஸ் தே ஆர் ரைடிங் சான்ஸ்லாய் த பிரதர் ஆஃப் டெட் சான்ஸ்லாய். சான்ஸ்லாய் வந்து ஏற்கனவே வந்து கொல்லப்பட்டிருக்கனால அவனோட பிரதர் சான்ஸ்லாய் இருக்கான். சீயிங் த மார்க் ஆஃப் ரெட் கிராஸ் நைட் ஆன் த ஷீல்ட் ஆஃப் ஆர்க்கிமாகோ இன் டிஸ்கைஸ் ஹி கம்ஸ் டு அட்டாக் ஹிம் மிஸ்டேக்கிங் அஸ் ரெட் கிராஸ் நைட். ரெட் கிராஸ் நைட்டு வடிவத்தில் இருக்கிறது ஆர்க்கிமாகோ. ஆர்க்கிமாகோ வந்து ஒரு மெஜிஷியன். அது வந்து ஆர்க்கிமாகோன்னு தெரியாமல் ரெட் கிராஸ் கிராஸ் சிம்பிள் இருந்தோன்னு அவர் ரெட் கிராஸ் நைட் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு லைன் வந்து அவரை அட்டாக் பண்ணுது. ஹி கம் இன் டிஸ்கேஸ் ஹி கம்ஸ் டு அட்டாக் ஹிம் மிஸ்டேக்கிங் அஸ் இந்த லயன் அட்டாக்ஸ் ஹிம். சான்ஸ்லாய் கில்ஸ் த லயன் அண்ட் கேப்சர்ஸ் உணா. அப்போ சான்ஸ்லாய்ஸ் வந்து லயனுக்கு கொண்டுட்டு உணாவை கேப்சர் பண்ணிடுறாங்க. கேண்டாஸ் வந்து ஃபோர். ரெட் கிராஸ் நைட் வந்து அக்கமனிட் பை தசா அப்பியர் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடி. ரெட் கிராஸ் நைட்டு தசா வந்து சரி நீங்கள் கூட வாஞ்சில் கூட்டு போகிறப்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. த பிளேஸ் கீப்ஸ் ஆன் ஷேக்கிங். பிளேஸ் அவங்க இருந்த இடம் வந்து ரொம்ப ஷேக் ஆச்சு. லூசிஃபர் எ மெய்டன் குவீன் அதிகாரிகளே ரெப்ரசன்ஸ் ப்ரைட். லூசிஃபர் வந்து ப்ரைடை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நைட் டென் தசா ஆர் வெல்கம்டு பை போர்ட்டர் மல்வெனோம். மல்வெனோவால் வெல்கம் பண்ணப்பட்டாங்க. ஷீ இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர் பியூட்டி. லூசிஃப்ரோங்கிறது யாருன்னா ப்ளூட்டோவோட டாட்டர். லூசிஃப்ரா அட் ஹர் ஃபீட் லைஸ் எ ட்ரெட்ஃபுல் பீஸ்ட் ரெப்ரசன்டிங் ஃபாலன் ட்ரைப். லூசிஃப்ரோக்கு ஒரு சேரியட் இருந்துச்சு ட்ரான் பை சிக்ஸ் பீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். சிக்ஸ் ஆறு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் யார் இருந்தாங்க, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ரைட்ஸ் சேரியட்டை இழுக்கிறக்குறாங்க. யாரா ட்ரிவன் பை சிக்ஸ் கவுன்சிலர்ஸ். அவங்க அவங்கெல்லாம் யாருன்னா சிக்ஸ் கவுன்சிலர்ஸ்.
ஒன் ஆஃப் த சிக்ஸ்த் சிக்ஸ் டிரைவர்ஸ் இஸ் ஐடில்னஸ். இது எல்லாமே கேரக்டர்ஸ் சரியா, அப்ட்ராக்ட் நோட்ஸில் எல்லாம் வந்திருக்கு. இவங்க எல்லாமே கேரக்டராக சிம்பலைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ஐடில்னஸ், த நர்ஸ் ஆஃப் சென், ஹீ இஸ் ட்ரெஸ்ட் இன் பிளாக். தென் ஐடில்னஸ் வந்து என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருச்சுன்னா பிளாக் கலரில். அது என்ன ஆச்சுன்னா லேசி ஆஷ். இட் கேரிஸ் எ ப்ரேயர் புக் கையில். ஆனால் என்ன வச்சுருந்துச்சு, ஐடில்னஸ் வந்து ப்ரேயர் புக் இருக்குது. அதில் என்ன இருக்குங்கிறத பார்க்கக்கூட ஃபீல் பண்ணாமல் ரொம்ப லேசியாக இருந்துச்சு. இ நெவர் லுக்ஸ் அப் ஈவன் டு ஃபைண்ட் வெதர் இட் இஸ் டே ஆர்ன்ட் டேயா நைட்டா அப்படின்னு. ஆனால் ஹீ சஃபரிங் ஃப்ரம் ரேகிங் ஃபீவர். இந்த ஐடில்னஸ்க்கு என்ன இருந்துச்சுன்னா ரேகிங் ஃபீவர், கிளட்டனி. நெக்ஸ்ட் டிரைவர் கிளட்டனி, ஹி ஹஸ் பீன் ஓவர் ஈட்டிங். வந்து அந்த கிளட்டனிங்கிற கேரக்டர் வந்து ஹஸ் பீன் ஈட்டிங், அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹி கோஸ் ஆன் வாமிட்டிங், ஹீஸ் ரைடிங் ஆன் ஏ ஃபில்தி ஸ்வைன். எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு வாமிட் பண்ணாங்க. ஹீ சஃபரிங் ஃப்ரம் ஏ சீரியஸ் டிசீஸ் ட்ராப்ஸி. என்ன டிசீஸ்னால் சீரியஸ் டிசீஸ் ட்ராப்ஸி இன்க்ரீசஸ் பை மிஸ் லேட். தேர்டு டிரைவர் வந்து லெச்சரி, மூணாவது டிரைவர் வந்து லெச்சரி. ஹி இஸ் ரைடிங் ஆட் ஏ பியர்ட் கோட். அவர் எப்படி இருந்தால் பியர்ட் கோட், ஹி இஸ் டர்ட்டி, ஹி கேனாட் கீப் ஹிஸ் ஐஸ் அவே ஃப்ரம் உமன். அது வந்து என்னது, ஃபஸ்ட்டு டிரைவர் சிக்ஸ்த் டிரைவரில் ஃபஸ்ட்டு ஐடில்னஸ். ஐடில்னஸ் வந்து எதை ரைட் பண்ணிச்சு, லேசி ஆஸ். செகண்ட் ஒன் வந்து கிளட்டனி, இது வந்து ஃபில்தி ஸ்வைன் மேலே ரைட் ஆச்சு. தேர்ட் ஒன் வந்து லெச்சரி, இது பியர்ட் கோட், ஒரு கோட் மேலே வந்துச்சு. அதாவது அது வந்து ரொம்ப டர்ட்டி கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர். தேர்டு ஃபோர்த் ஒன் அவாரிஸ், ஃபோர்த் டிரைவர் வந்து அவாரிஸ். இந்த டிரைவர்ஸ்லாம் யார் ஓட்டிகிட்டு வர்றாங்கன்னா லூசிஃப்ரா. லூசிஃப்ரா ரைட்ஸ் ஏ சேரியட். இந்த சேரியட்டை வந்து பிடிச்சி எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது த சிக்ஸ் கேரக்டர்ஸ். ஃபோர்த் கேரக்டர் அவாரிஸ், ரைடிங் ஆன் ஏ கேமல் கேரியிங் பிளென்டி ஆஃப் கோல்டு இன் டூ பாக்ஸஸ். ஃபோர்த்து கேரக்டர் வந்து அவேரிஸ், அது எதில் வருதுன்னா கேமலில். அது கையில் வந்து ஒரு பேக் இருக்குது, டூ பாக்ஸஸ் இருக்குது, அந்த டூ பாக்ஸஸ் ஃபுல்லாகவே கோல்டு இருக்கும். ஹி இஸ் ஃபாண்ட் ஆஃப் வெல்த், அவேரிஸை வந்து ஃபாண்ட் ஆஃப் வெல்த். உஷரி இஸ் ஹிஸ் ஃபேவரட் ட்ரைட். சஃபரிங் ஃப்ரம் வைல் டிசீஸ், அவருக்கு உரிய டிசீஸ் என்னென்னா வைல். ஃபஸ்ட்டு டிரைவரோட டிசீஸ் என்னென்னா ஃபீவர், ரேகிங் ஃபீவர். செகண்ட் டிரைவருக்குரிய டிசீஸ் என்னென்னா ட்ராப்ஸி இன்க்ரீசஸ் பை மிஸ் டயட். அப்புறம் தேர்ட் ஒன் கிடையாது, ஃபோர்த் ஒன் இந்த அவேரஸ் வந்து சஃபரிங் ஃப்ரம் வைல் டிசீஸ். ஃபிஃப்த் டிரைவர் ரைடிங் ஆன் ஏ உல் சேசிங் பாய்சனஸ் ஸ்டோர் ஹேட்டிங் குட் திங்ஸ் அண்ட் டீட்ஸ் ஆஃப் வர்ச்சியூ. சிக்ஸ்த் ஒன் வந்து கேரக்டர் என்பி, இந்த என்மி எதில் வந்துச்சுன்னா உல்ஃப், உல்ஃப் மேலே ரைட் பண்ணி வந்துச்சு. அதாவது ஹி ஹேட்ஸ் குட் திங்ஸ், வேர்ச்சுவே அதுக்கு பிடிக்கவே செய்யாது. சிக்ஸ்த் கேரக்டர் ராத், ராத்னா என்ன தெரியும் உங்களுக்கு, கோவம். என்வினா ஜெலஸ், பொறாமப்படுறது சரியா. ராத் ரைடிங் ஆனே லயன், அது வந்த இது என்னென்னா எது மேலே வந்துச்சுன்னா லயன். நெவர் கேரிங் ஃபார் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன் சேட்டன் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் ராத் வித் விப் இன் ஹிஸ் ஹேண்ட். இது வந்து எதுக்கும் ஒரு ஒரு வேலை செஞ்சால் அதனோட ரிசல்ட் என்ன ஆகும், கான்சிக்வன்ஸ் முடிவை பற்றியே கோலப்படலை. இதை இயக்கிட்டு இருந்தது யாருன்னா சேட்டன். தசா சிட் பை த சைட் ஆஃப் லூசிஃபரா சாம்சாஸ் ஜீஸ் த சீசர் ஆஃப் டெட் பிரதர் இந்த பொசிஷன் ஆஃப் ரெட் கிராஸ் நைட். ஹி அட்டாக்ஸ் த ரெட் கிராஸ் நைட், தசா மீட் சாம்சா அண்ட் பிளான்ஸ் வித் ஹிம் டு கில் த நைட். என்ன செஞ்சோன்னா அந்த ரெட் கிராஸ் நைட்டோட சிம்பிள் இருக்குதுன்னு நினச்சி, இது ரெட் கிராஸ் நைட்னு நினச்சான் தசா வந்து சான்ஸ் ஜாயை மீட் பண்ணி ரெட் கிராஸ் நைட்டை கொள்ளணுங்கிறத பிளான் பண்ணாங்க. இதுதான் கேண்டாஸ் நம்பர் ஃபோர். ஃபோர் கேண்டாஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஃபிஃப்த் ஒன், ஃபிஃப்த் வந்து லூசிஃபர் அரேஞ்சஸ் ஃபார் எ ஃபைட் பிட்வீன் சான்ஸ் ஜாய் அண்ட் ரெட் கிராஸ். லூசிஃபர் வந்து ரெண்டு பேரும் வந்து சண்டை விடணும் அப்படிங்கிறான். ஷீல் வில் பி கிவன் ஃபார் த வின்னர் அப்படிங்கிறான். ஷீ இஸ் த டாக்டர் ஆஃப் டிசீட் அண்ட் ஷேம், ஷி டேக்ஸ் தசா இன் ஹர் சேரியட். லூசிஃபர் தான் ரெண்டு பேருக்கு இடையில ஃபைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறான். ஃபைட் பண்ணுறது சான்ஸ் ஜாயும் ரெட் கிராஸ் நைட்டும். அப்புறம் இங்கே த்ரீ ஹெட்டு